हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्काई मैडम इनके नम चैनल नम्म एन्ना रेसिपी पाक्क पोरोम अप्पडिना ओरु हेल्थियान रेसिपी दा पाक्क पोरोम वाळैप्पू कोला उरुंडैयुम अदोड ग्रेवियुम वंदु एप्पडी पण्रदु अप्पडिना पाक्क पोरोम इंद ग्रेवी पाथींगना चपाती दोसैक्कल्लाम वंदु तोट्टुक्करदुक्कु वंदु रोम्ब नल्ला इरुक्कुम इप्पो वांग इंद ग्रेवी वंदु नम्म एप्पडी पण्रदुन्नु सोल्लि पाक्कलाम 100 ग्राम கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை கலஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கூடவே வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இங்க வந்து பாதி வாழைப்பூவை வெறும் ஆஞ்சிட்டு மட்டும் வச்சிருக்கேன் நறுக்க வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் அது இந்த வாழைப்பூ மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கிடலாம் பாண்டலி வந்து நல்ல சூடான உடனே எண்ணெய் எல்லாம் எதுமே விட வேண்டாம் இப்ப நம்ம ஆஞ்சி வச்சிருக்கிற வாழைப்பூவை இதல போட்டு கேஸ் வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சிருங்க தண்ணியெல்லாம் எதுவும் விட்டுறாதீங்க வாழைப்பூல இருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போறோம் ஒரு 2 நிமிஷம் வாழைப்பூ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஒரு தட்டல எடுத்து வச்சிரலாம் இங்க எடுத்து வச்சிருக்கிற ஜார்ல கடலைப்பருப்புல இருந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லா வடிச்சிட்டேன் இப்ப அந்த கடலைப்பருப்பு இதல போட்டுறேன் गरम मसाला वंदु सोम्बु काल स्पून पोट्टु कडल स्पून करवापल कंजों तन्नी उड़ाम नला कोर कोर अरच्चला कडला परुप्पु कोर कोर अरच्चुकनो तन्नी विट्टा अरेक्के कुड़ादु इप्पे इदुल वंदे नम्म वदक्की वेच्चिरुक्कर वाळैप्पूव पोट्टुर्रें पोट्टु इदैयुम सेर्त्तु नला कोर कोर अरच्चिरलाम அரைச்சது வந்து இந்த மிக்சிங் பவுல்ல போட்டுர்க்கேன் இத நீங்க வந்து குட்டி குட்டியா ஊறி எண்ணெயில போட்டு பொரிச்சும் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு பண்ண போறது இல்ல குழம்பு பண்ணிட்டு அந்த குழம்புல தான் நம்ம அப்படியே இத உருட்டுனத போட போறோம் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து இத உருட்டிக்கலாம் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாவே உருட்டுறேன் இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் உருட்டிடலாம் பாண்டலி வந்து நல்ல சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கறேன் एन को सूडाटो एन वो ना सूडा और अर स्पून कड़गु कड़गु वे और मीडियम सैज वंगयी पड़िया कट पड़े सीक करवल इंजी पू पेस्ट पाती अर स्पून उप सेक उप सेतर उप मैं पात सको और मूणु मीडियम सैज तक पाती पड़िया कट पड़े अभी सेतुक மஞ்சப்பொடி வந்து ஒரு பவுன் ஸ்பூன் धनिया பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் இந்த கேஸ் வந்து நல்ல மீடியம் फ्लेம்ல வெச்சிருங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்ல குழைஞ்சு வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருக்குல்ல தக்காளி வந்து நல்லா குழைஞ்சு வதங்கி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வதங்கணும்
ஒருவேளை நீங்க தக்காளிய வந்து சரியா வதக்காம அப்படியே இதுவா இருந்தது அப்படினா முழுசு முழுசா இருக்கும் குழம்புல இந்த மாதிரி மசிஞ்சு இருந்தாதான் நல்லா இருக்கும் கிரேவி சாப்பிடும்போது இப்ப சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய வந்து கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதல விடுறேன் நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து புளி தண்ணி விட்டுட்டீங்க அப்படினா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசியாது அப்படியே முழுசு முழுசாவே இருக்கும் புளி தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் புளி தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதிச்சிருக்குல்ல இப்ப கேஸ் வந்து நல்லா சிம் பண்ணியிருக்கேன் சிம் பண்ணிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல உருண்டை அத வந்து இதல போட்டுறலாம் உருண்டை போட்டதுக்கு அப்புறம் கலராதீங்க அப்புறம் உருண்டை உடைஞ்சு போய்டும் உருண்டை வெந்ததுக்கு அப்புறம் தானா மேலே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க இது பண்ண போறோம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு மூடி வெச்சிருங்க நீங்க வந்து கேஸ வந்து பெருசா வெச்சிட்டீங்க அப்படினா உருண்டை எல்லாம் நல்லா கரஞ்சு போய்டும் போறோம் இத அப்படியே நான் மூடி வெச்சிட்றேன் இப்ப கலரவே வேண்டாம் நம்ம வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே மேலே வரும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு நான் இந்த மாதிரி கொதிக்க வெச்சிருந்தேன் இப்ப பாருங்க உருண்டை எல்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு நம்ம போடும்போது எவ்வளவு அடியில போய் இருந்தது இது இந்த அளவுக்கு வந்து தண்ணியாவே இருக்கட்டும் ஏனா நேர ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா நல்ல திக்க ஆயிடும் இறக்கறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கிறேன் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம ப்ளேட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சிருந்த கிரேவியை வந்து இந்த மாதிரி ப்ளேட் பண்ணியாச்சு நான் வந்து உருட்டி வச்சிருந்தல உருண்டை அது வந்து பாதி தான் வந்து இந்த கிரேவில போட்டேன் மிச்சத்தை வந்து நான் எண்ணெயில இந்த மாதிரி பொரிச்சிட்டேன் நீங்க இந்த மாதிரி கூட ப்ளைனா கூட இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனா ஸ்கைமனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ